நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடந்த சில காலங்களாகவே தனது உடல்நிலை கோளாறின் காரணமாக அவ்வப்போது காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் அவரது சிறுநீரக பாதையில் ஏற்பட்ட தொற்றின் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டு அவரது நிலை மிகவும் மோசமானதாகவும் நேற்று இரவு காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின் வீடு திரும்பிய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 24 மணி நேரமும் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இச்செய்தி பரவியதால் நேற்று நள்ளிரவு முதல் கோபாலபுரம் பகுதியில் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் பெருமளவில் கூடினர். ஆகவே பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீசார் அங்கு பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை திரு கருணாநிதி அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரிக்க துணை முதல்வர் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் நேரில் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தனர். பின்பு மீடியாக்களுக்கு பேட்டியளித்த அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நலமாக இருப்பதாகவும் விரைவில் குணமடைவார் என்றும் தெரிவித்தனர். கலைஞர் அவர்களின் உடல்நலம் குறித்து நமது பிரதமர் மோடி அவர்கள் திரு மு க ஸ்டாலின் மற்றும் கனிமொழி அவர்களிடம் நலம் விசாரித்தார். பின்பு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் அவர்களும் ட்விட்டர் பக்கத்தில் கலைஞரின் உடல்நலம் குறித்து ட்வீட் செய்துள்ளார். கலைஞர் அவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ட்வீட் செய்துள்ளார். டி ராஜேந்தர் மற்றும் பாரதி ராஜா போன்ற சினிமா பிரபலங்கள் நேரில் வந்து நலம் விசாரித்தனர். மேலும் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் அவர்களும் நேரில் வந்து நலம் விசாரித்தார். திரு கருணாநிதி அவர்கள் பூர்ண குணமடைய வேண்டும் என்றும் தன்னுடைய திருமணத்தை அவர்தான் நடத்தி வைத்ததாகவும் அவருக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோபாலபுரம் இல்லத்திற்கு நேரில் வந்து நலம் விசாரித்த வைகோ அவர்கள் கருணாநிதி நலமாக இருப்பதாக பேட்டியளித்துள்ளார். கோபாலபுரம் பகுதியில் இருக்கும் தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் கலைந்து செல்லுமாறு திமுக தலைமை உத்தரவிட்டாலும் அங்கு மக்கள் கூட்டம் தற்போது வரை குறையவில்லை. கலைஞர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் கருணாநிதி அவர்கள் குணமடைந்து தன் குரலில் நன்றி தெரிவிப்பார் என்று ட்வீட் செய்துள்ளார். கிட்டத்தட்ட 50 வருடங்களாக திமுக என்ற பெரிய கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதுவரை 5 முறை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.